வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவளும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ஆரோக்கியமான கட்லெட்டும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் பச்சரிசியும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ். ரெண்டுமே பார்த்திங்கன்னா காப்பி டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ கெச்சப்பு இல்லை சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெண்டு ஸ்நாக்ஸை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். கெட்டி அவல் இல்லை சாதாரண அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு ஒரு ரெண்டு தடவை. இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மேகி பாக்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் உள்ள அந்த மேகி அந்த இது நூடுல்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நைஸாக பொடி பண்ணியாச்சு. இது ஒரு பிளேட்டில் குட்டிக்கலாம். தனியாக இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அவல் நல்லா ஊறிடுச்சு. ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சாச்சு. இதில் வந்து மீடியம் சைஸாக ரெண்டு உருளைக்கிழங்கு வேக விட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி, பொடியாக நறுக்குனா புதினா இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை, பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பொடியாக நறுக்குனா கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லை அரிசி மாவு எதுனாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, அதே மாதிரி 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. கடைசியாக மேகி பாக்கெட்டில் இருக்க அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் உருட்டி வச்சுருந்த உருண்டையை மேகி வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா கோட்டாகிற மாதிரி இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயோட காய்ச்சல் நல்லா அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் வந்து ஊற ஆரம்பிச்சிடும். அதனால் போடையில் நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். அப்போ தான் அந்த மேல் பாகம் வந்து உங்களுக்கு நல்லா சட்டுன்னு வெந்துடும். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ இது பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு. எடுத்துடலாம். சலசலப்பும் நல்லா லைட்டாக அடங்கிடுச்சு. எடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கட்லெட் மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு டைம் வந்து நீங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா நீங்கள் கூட அதாவது குறைச்சி வைக்கவே கூடாது. ஒரே லெவல்லே வந்து எண்ணெயோட அந்த கொதிநிலை வந்து இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ஊறி போயிடும். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்குற எந்த இதாக இருந்தாலுமே உங்களுக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும் போட்டு எடுக்கிறது. கூடவோ குறைச்சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே லெவல்லே இருக்கணும். ஏன்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியாது, குறைச்சி வைப்பாங்க அது அப்படியே வேகாமல் உள்ளுக்குள்ள அப்படியே ஊறி போயிருக்கும்.
பாருங்க சூப்பரா வந்துருச்சு எடுத்துறலாம் இதுல பாத்தீங்கன்னா 50 கிராம் பச்சரிசி 50 கிராம் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கேன் நீங்க வந்து வெறும் பச்சரிசி சேக்கறதனால சேர்த்துக்கலாம் இது நல்லா 2 3 தடவை கழுவிட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா மீடியம் சைஸா ரெண்டு உருளைக்கிழங்கு நல்ல மசிற அளவுக்கு வேக விட்டு வச்சிருக்கேன் இது வந்து நல்லா துருவிக்கலாம் நைஸா துருவிக்கலாம் இல்ல மசிச்சு எடுத்துக்கங்க இது வந்து மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச வந்து அரிசி மாவு நல்லா நைஸா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கணும் அது கெட்டியா தான் அரைச்சிருக்கேன் தேவைப்பட்டா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பவுல்ல சே மாத்திக்கலாம் எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து துருவி வச்சிருக்கேன் இதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா மசிற அளவுக்கு வேக விடணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த இதோட எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது வரமிளகா விதை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு வரமிளகாயை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும் இப்போ இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் சின்ன பச்சை மிளகாயை 5 எடுத்திருக்கேன் பொடியாக கட் பண்ண இது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிக்சியிலேருந்து தண்ணி வந்து அலசிட்டு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பரவாயில்லாம கிள்ளி போடுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து எண்ணெயில் போடுற அளவுக்கு இருக்கணும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ எண்ணெய் காய வச்சு ஒன்றொன்னா சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்னதாக ஊட்டி போட்டுக்கலாம் கோடையில் சின்னதாக போட்டுக்கோங்க அது எண்ணெயில் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வரும் அதனால் கோடையில் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டதுமே கொஞ்சம் அப்படியே அது ஊறி பெருசாகும் ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கறதுனால அது வந்து உப்பி வெள்ளு பெருசாகும் அதனால் கூடையில் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சூப்பரா வந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா ஸோ தேங்காய் சட்னி இல்லை கெச்சப் போட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி